க்ளோஸ். ஓகே ஐ திங்க் என்கிட்ட வந்து 1000 V-Bucks இருக்கு கைஸ். ஸோ இப்போ நான் நினச்சா பேட்டில் பாஸ் வாங்கலாம். பட் அதுக்கு நான் பேட்டில் பாஸை வந்து பார்க்கணும், லைக் எவ்வளோ சூப்பர் டூப்பாக இருக்கு. எப்படி என் பேட்டில் பாஸை பார்க்குறது? ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்டார் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கிடைக்க வேண்டியது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டாரு டான்ஸு டான்ஸை காட்டு. ஆமாம் ஏ இவன் தான் என் நம்ம கேரக்டரியா, வேற லெவலாக இருக்கான் பார்க்க. வந்து ஒரு கேம் விளாண்டு பார்ப்போம் என்னென்ன புதுசாக பண்ணிட்டு வந்திருக்காங்க, எப்படி எப்படிலாம் கேமை மாற்றிட்டாங்க அப்படின்னு. யாரா பேசுறது? அப்போ டோட்டலாக வந்து லெவல் 10 லெவல்ஸ் தானா அப்போ பேட்டில் பாஸ்? எனக்கு இதில் முக்காவாசி லேண்டே தெரில பாருங்க, பழைய இடம் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் புதுசுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் ஒரு ஷார்க்கு போட்டிருக்கோம், இது சாண்ட் ஏரியா, நடுவில் சம்வேர் இது இருக்கும் சால்ட்டி. எந்தெந்த கேம் பிளே எல்லாம் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப மாறலை. லெவல் 1 இருக்கேன் கைஸ், நான் லெவல் எப்படியாவது நான் 100 இப்போ 100 லெவல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 லெவல் நான் ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த பேட்டில் பாஸ். இல்லை ஃபஸ்ட்டுலாம் நார்மலாக வச்சுருந்தாங்க பேட்டில் பாஸ், ரொம்ப குழப்பிட்டாங்க இந்த தடவை. குழப்பிட்டா சிம்பிளாக இருக்கும், அதே ஏறிக்கிட்டே போகலாம், அதே ஒரு ரேஞ்சுக்கு மேலே ஏறலாம். லூட்டு போகுது, ஏரியா கிளியர்ரா மொட்டையா, கண்டுக்கவே மாட்டேங்கிறான் பாருங்களேன். நாசமாக போயிடோட, டேய் சாவ போகிறேன்டா. அந்த டவர்லேருந்து குதிக்கக்கூடாது. ஓ நான் சோலோ பிளேயரில், நான் எங்கடா எனக்கு ஒரு டீம் இருக்குமே. இந்த பில்டிங்கில் எனக்கு காம்படிஷனாக வேறு யாரும் எனக்கு. நான் வேஸ்ட்டு, எனக்கு இந்த மேலே ஒரு அழகான ஷார்ட் கன் பார்த்தேன். லான்ச் பேட் இஸ் பேக். ஐயோ பஸ் டிரைவரை தேங்க் பண்ண மறந்துட்டேங்க. இவன் அங்கே பிளேயர் நினச்சிட்டேன், என்னடா இவன் ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடி ஒருத்த உட்காந்துருக்கானே. சூப்பரா கில் ஸ்டீல் பண்ணோம்ல. எங்க இருந்து வந்தா இவன்? ஆனா சத்தியமா வரதே நான் பாக்கல தெரிஞ்சு, அப்பதான் புதுசா எங்கேயோ உட்காந்துட்டு எங்க இருந்தோ வந்திருப்பான். அது வந்து நான் லெவல் 1 எனக்கு இப்படி பிளேயர்ஸா கொடுப்பானுங்க. இல்லைன்னா ஃபோர்ட்நைட்லாம் ரொம்ப ஸ்வெட்டான கேம் ஆச்சு. எவனுமே இது வரைக்கும் நான் அவ்வளோ பில்டு பண்ணியே பார்க்கல. அப்படியே டக்குன்னு எனிமையை பார்த்தாலே கட்டுருவானுங்க, டக்கு டக்குன்னு கட்டிடுவானுங்க, பெரிய ஐஃபில் டவரே கட்டிட்டு உட்காந்துருப்பானுங்க. அதான் ஃபோர்ட்நைட்ல காண்டா வரும் எனக்கு, கன் இருக்குல்ல சுடுங்கடா அப்படின்னு. அம்புக்கு பதிலாக நடுவில் வேற இடமும் ஒரு டைப் ஆஃப் ஷார்ட் கன்லாம் கொண்டு வந்தாங்க, சார்ஜ் பண்ணி அடிக்கிற மாதிரி. பேர் தெரில, அது கொஞ்சம் காண்டாக இருந்துச்சு எனக்குலாம். அது சத்தியமாக வர செட்டே ஆகாது, சார்ஜ் பண்ணி அடிக்கிறதுக்குள்ளே அவன் வந்து போட்டு போயிடுவான். நம்மளும் எவனாவது வந்தால் சுற்றி சுற்றி டக்குன்னு ஒரு பில்டிங்கே கட்டிடுறான். என்னை யாராவது ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அப்பா ஃபைனலிங்க, ஒருத்தனை போடுறதுக்குள்ள என்னன்னா வித்தா காட்டுறான் பார்த்தீங்களா. திருப்பி என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அதான் ஃபாலோ பண்ணீங்கன்னா சொல்லிட்டு பண்ணுங்க. இத்தனை மெட்கிட் இருக்குல்ல, நம்ம ஃபுல் ஹெல்த் ஆக்கிக்குமா போட்டு வேணவே வேணாம்.
நம்ம கிட்ட தான் இது இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஜோனுக்கு வெளில பக்கம் போயிட்டோம். ஸோ இதுதான் ஜோனு. 18 பிளேயர் தான் அலைவா. ஏய், அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தன் டவுனாக இருக்கானா? எப்படி சோலோஸ் ஆச்சு? டவுனாக இருக்கானா இல்லை எப்படி? நான் எதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏன் ஃபுட் ஸ்டெப்பே நான் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேனோ ஒரு வேளை. இல்லைங்க, இது கண்டிப்பாக ஏன் ஃபுட் ஸ்டெப் இல்லைங்க. ஐயோ, இது கண்டிப்பாக ஏன் ஃபுட் ஸ்டெப் இல்லைங்க. அடிச்சா அப்படி அடிக்கணும்ரா சார். அவன் வண்டியை வண்டியை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். கொய்யால என்னதுங்க அது, மிருகமா மனுஷனானே தெரியலையே. என்ன கருமங்க இது? விட்டு தேவையில்லாம காட்டி கொடுத்துவேன்னு பாக்குறேன். நம்ம ஏதாவது ஒரு சேஃபான ஒரு வீடா போய் கேம்ப் அடிப்போம். ஏன்னா லாஸ்ட் 14 பேர் சர்க்கிள் வர சமக்குட்டியே ஆயிடுச்சு. ஏய், நீ என்ன அடிக்க? ஏய், நோ நோ நோ, அது படிக்கட்டு ஏற தெரியாதுல்ல அதுக்கு. எட்டு கிலோ ஜாலி பண்ணிட்டு இருக்கோம். மேபி நம்மளுக்கு ஸ்னைப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏய், என்னங்க இப்படி கத்துது அது கருமத்தை? நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்னைப்பர் இங்கே ட்ரா பண்ண போறேன். இங்கே ட்ரா பண்ணி மெட்கிட்டையும் எடுத்துக்கப்பேன். இப்போ எனக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பக்கத்தில் வேணா வந்தா இந்த நிறைய கத்தி அடிச்சிடும். நிறையலாம் பாடி கார்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எட்டு பேர் தாங்க அலைவு, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்தில் இந்த ஏரியாவில் சம்மன்ஸ் இருக்காங்க, அது எனக்கு 100% தெரியும். ஓகேங்க, எல்லாம் சர்க்கிளுக்கு அந்த பக்கத்துலேருந்து ஃபைட் நடக்குது. ஆமாம், சர்க்கிளுக்கு அந்த பக்கம் நடுவில் மரம்லாம் இருக்குது. தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆகி தேர்ட் பார்ட்டி ஆக வேணாம், நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். வேறு லெவல் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கானா அங்கே? கில் ஸ்டீல். கில் ஸ்டீல். கில் ஸ்டீல். வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எதுவும் உடைக்க முடியாது. அடிப்பாவி உடப்பியாடி நீ. நான் என் ஸ்மால் ஜீல் எடுத்துட்டு ஓடிடுறேன், என்ன எதுவும் பண்ணாத. ஐயோ, கருமத்தை என்னங்க நம்மள மனுஷன் தான் கொள்ளுவான்னு பார்த்தா எல்லா கருமாந்திரமும் சேர்ந்து கொள்ளுது நம்மள. அந்த இடத்துல ஒருத்தன் கண்டிப்பா இருப்பாங்க, இருந்தா நான் இப்படிதான் வருவான். நீங்க ரொம்ப கொள்ளாளுடா. அடுத்த சர்க்கிள் என்ன இப்படி அப்பட்டமா இருக்கு? கடைசி ரெண்டு பேரும் ஜோன்லயே செத்துருங்கடா சாமி. யாராவது கரெக்டா எய்ம் பண்ணி உன்னை தூக்கி போட்டான். ஓயோயோ, எட்டி பார்க்க கூடாதுங்க. கருமாந்திரம் ஓடிடு. இது என்னங்க, நம்மளே விடாம டார்கெட் பண்ணிட்டு இருக்கு, வேற வேலை வெட்டி இல்லையா? எங்க இருந்து சுடுறான்? ஏய், என்ன கண்ணுங்க அது? எங்கன ஒருத்தர் இருக்கானா? ஜிஜி பண்ணிட்டாங்க அவன், ஜிஜி பண்ணிட்டான். வேற லெவல் பண்ணிட்டான் அவன், வேற லெவல் பண்ணிட்டான். பட்டு நைஸ் ஒன், நைஸ் ஒன். அவன் நம்ம அந்த வின்னை கொடுத்தே ஆகணும். ரொம்ப நாளாக ஆடினான் அந்த மேட்ச். ஆனால் என்ன கண்ணுங்க அது, அப்படியே போட்டு தெரிக்க விட்டுட்டு இருந்துச்சு. இதுதான் என்னோட செகண்ட் மேட்சுக்கு நான் செகண்ட் ரேங்க் வந்திருக்கேன்.